ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் டாப் இயக்குநர்களில் ஒருவராக வளம் வர்றவர் அட்லி. இவர் இயக்குநராக அறிமுகமான முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படம் தான் ராஜாராணி. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா விஜய் வச்சு திரி இயக்கிற சூப்பரான வாய்ப்பு அட்லிக்கு கிடைச்சிது. திரி ஹிட்டானதும் அட்லி கிடைச்சது ஜாக் பாட் தான். அடுத்தடுத்ததாக மெர்சல், பிகில்னு விஜயை வச்சு மாசான ரெண்டு படங்களை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பிகில் படத்துக்கு அப்புறமா அட்லியோட சாய்ஸ் எந்த கோலிவுட் ஹீரோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த முறையும் ஒரு டாப் ஹீரோவை தான் அட்லி சாய்ஸாக இருந்தது. அதோட ஒரு ட்விஸ்ட்டும் வச்சார். இந்த முறை பாலிவுட் படத்துக்காக அங்கே இருக்க ஒரு டாப் ஹீரோவை டிக் அடிச்சிருக்காரு அட்லி. அவர் தான் ஷாருக் கான். ஜவான் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்க இந்த படத்தில் ஷாருக் கான் போலீஸ் மற்றும் வில்லன் அப்படின்னு டபுள் ஆக்ஷனில் மாஸ் காட்ட போகிறாரா. இதில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறாங்க. மிக முக்கியமான ரோல்களில் பிரியாமணி, யோகி பாபு, சானியா மல்ஹோத்ரா, சுனில் க்ரோவர் ஆகியோர் நடிக்கிறாங்களாமா. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஜி கே விஷ்ணு ஒளிப்பதிவு செய்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஜெட் ஸ்பீடில் நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் வெளியிடப்பட்ட இதோட டீசர் படம் மேலே நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவலை எகிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை அடுத்த வருஷம் June 2 ஹிந்தி மொழியில் மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 5 மொழிகளில் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்களாம். இந்த நிலையில் இந்த படம் 1990 வெளியான டார்க் மேன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட காப்பி அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸை தட்டினபடி இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.